Hey guys, in this video, we will talk about Saranathan. So, if you have a college, you can learn how to learn how campus life, you can hostels, you can questions. This video is a complete review of this college. First of all, guys, in the Saranathan College of Engineering, ஒரு 13 மேல வந்து கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க and அதுல உங்களுக்கு தேவையான கோர்ஸ் இருக்கா அப்படிங்கறத பாருங்க இருந்துச்சப்பனா நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் and இதோட சிக்ஷா ரேட்டிங் அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.1 out of 5 னு கொடுத்திருக்காங்க this is not a bad number ஓரளவு டீசன்ட்டான நம்பர் தான் டவுட்டே கிடையாது and அத தாண்டி பாத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி கீழ வரக்கூடிய ஒரு காலேஜ்ங்க so அப்படிங்கற போது உங்களுக்கு வந்து டிகிரி கிடைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி டிகிரி தான் வந்து கிடைக்கும் மாதிரி இருக்கும் and அது ரொம்ப நல்ல விஷயம் தான் And அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேம்பஸோட சைஸ் வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு சைஸ் ஒரு 40 ஏக்கர்ஸ்க்கு மேல வந்து அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து லைப்ரரி ஜிம் ஹாஸ்டல் அதை தாண்டி வந்து அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக வந்து இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் ஹைஃபையாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு போகக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்டாக இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் அப்படிலாம் நான் வந்து ஹைப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பேசிக்கான ஒரு நெசசிட்டி என்னெல்லாம் இருக்குது தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் எங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனில் தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணும் தவிர ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது அண்ட் அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இங்கே ஸ்காலர்ஷிப்ஸுமே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் வந்து செட் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சரி ப்ரோ இது என்ன மாதிரி ஒரு காலேஜ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா ரொம்ப சிம்பிள் தான் கைஸ் உங்களை வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும் அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஓரளவுக்கு ஃபன் டீசெண்டான அளவுக்கு ஃபன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம் ஆனால் அதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ் வந்து பியூட்டிஃபுல்லான கேம்பஸ் டவுட்டே கிடையாது உங்களுக்கு வந்து அங்கே இருக்க கிளாஸ் ரூம்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்களுக்கு அங்கே லேபாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓரளவு லேட்டஸ்ட்டான வந்துட்டு எக்யூப்மெண்ட் வச்சு தான் வந்து எக்யூப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரோ அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறேன் கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுவாங்க என்று நிறைய ஸ்ட்ரென்த் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் டவுட்டே கிடையாது அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும் இப்போ இந்த காலேஜ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் ப்ரோ உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபண்ட் இருக்குமா காலேஜ் லைஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலேஜ் லைஃப் ஓரளவு நல்லா தாங்க இருக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் டிசிப்ளினாக இருக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸு கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய நடக்காது பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் கண்டிப்பாக நான் இன்னொரு விஷயம் நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து டவுட்டே கிடையாது கண்டிப்பாக இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டி எல்லாமே வந்து வெல் குவாலிஃபைடு தான் சொல்லணும் ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணலாம் அண்ட் அது வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் கைஸ் ஸோ செமஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டஃப்பாகவும் இருக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்க ஓரளவுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் கைஸ் அண்ட் நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும் இப்போ சரி ப்ரோ நான் வந்து வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறேன் எனக்கு வந்து ஹாஸ்டல்லாம் இருக்குமா அப்படிங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்குது கைஸ் பட் ஹாஸ்டல்ஸ் வந்து அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே இருக்கும் ப்ரோ மேனேஜபிளாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மெயினாக வந்து எங்கே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்டல்ஸ் டீசெண்டாக இருக்கும் ஃபுட்டில் தான் வந்துட்டு நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் எப்படின்னா உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது உங்களை வந்து தேர்டு இல்லை ஃபோர்த்து செமஸ்டர்லேருந்தே உங்களை வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் அதை தாண்டி வந்து உங்களை வந்து ஆப்டிடியூட் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதிலேயே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க கைஸ் உங்களுக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே இந்த காலேஜ் பொறுத்தவரையும் உங்களை வந்து ஃபெஸ்ட் அது எல்லாமே நடக்கும் வருஷத்துக்கு ரெண்டு வரையும் அந்த மாதிரி நடக்கும் பட் அதை தாண்டி ஒரு அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்துட்டு கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அனுபவங்கிறது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து உள்ளே வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் சின்ன சின்னதாக வந்துட்டு மந்த்லி வந்து நடக்கும் இப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கும் அப்படிலாம் வந்து நிறைய பேர் இருக்கும் பட் அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது உங்களை வந்து வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு ஈவெண்ட் நடக்கும் அதில் டவுட்டே கிடையாது அதை தாண்டி மெஜாரிட்டி டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வந்து கிளாஸுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபோர்த் செம்லேருந்து ஆரம்பிச்சிடும் அண்ட் அதே மாதிரி உங்களை சிக்ஸ்த் செமஸ்டர்லேருந்தே உங்களை பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் உட்காந்து சஃபர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிடைக்காது கிடைக்காது அப்படிலாம் கேள்வியே இல்லை ஆறாவது செமஸ்டர் முடிச்சிட்டிங்களா பிளேஸ்மெண்ட் ஆகிட்டிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் மட்டும் முடிச்சது மட்டும் போதும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ்மே வந்து இவங்களை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ வந்து ஒரு 50-60% ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்குது அது எதை வச்சு அப்படி பார்த்துட்டிங்கன்னா அவங்கவுங்க திறமையை வச்சு தான் வந்துட்டு கிடைக்குது ஸோ உங்களுக்கு டேலண்ட் இருக்குது ஓரளவுக்கு டீசெண்டான வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணிடுங்க பிகாஸ் அது டெஃபினட்டாக உங்களோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ப்ரோ ஓகே இப்போ நான் இங்கே வந்து படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படியே கொஸ்டின் இருக்கும் இல்லையா ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டாப் மெஜாரிட்டி கம்பெனிஸ் எல்லாமே வந்து வந்துருங்க அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் 20 LPA ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 20 LPA இருக்கும் லோவஸ்ட் வந்து உங்களுக்கு 1.8 LPA வந்து கொடுத்துருக்காங்க
ஸோ இன்னும் ப்ரோ இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட திறமை வச்சு தான். இப்போ எல்லா காலேஜ்லேயுமே சரி, ஒரு நல்ல படிக்கிற நல்ல வந்துட்டு ஒரு பர்சனாக இருப்பாங்க, அதே மாதிரி லீஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய வந்துட்டு ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. பட் ஓரளவுக்கு உங்கள் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் ஒரு 5.5 கிடச்சிரும். அண்ட் மெஜாரிட்டி கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ்ஸு, அதே மாதிரி சிடிஎஸ் இந்த மாதிரி மேஜர் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு வந்துடுவாங்க. அண்ட் மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து ஐடி ரிலேட்டடான ஜாப்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அது வந்துட்டு ஓரளவுக்கு சில பேருக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம், சில பேருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். ஏன்னா இப்போ மெக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஐடியில் வரணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் தான் வந்து உங்களோட ஓன் இதில் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். அனேஸ் கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள் கேம்பஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிறேன், இது வந்து ஒரு ஒய்ஃபை எனேபிள் கேம்பஸ் தான். சரி ப்ரோ, ஓகே, ஓவராலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்போ நான் இங்கே படிக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இந்த சரௌண்டிங்கில் நான் ஒரு காலேஜ் பார்க்குறேன் ப்ரோ, அட் த சேமே கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடமும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். ரொம்ப படிப்படினு அவங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேம்பஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு வந்து டீசெண்டான கேம்பஸ் லைஃபு. பட் நீங்கள் ஃபன் வேணும் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2-3 ஈவெண்ட் நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதை தாண்டி வந்து எனக்கு வந்து கேம்பஸ் லைஃப்பில் அது வேணும் இது வேணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக வந்து காலேஜ் போகிறீங்களா, கிளாஸ் ரூம் உட்காரீங்களா, வீட்டுக்கு வரீங்களா, நடுவில் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அது பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வந்து ஒரு பேசிக்கான செட்டப்பில் தான் இருக்கும். பட் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஓரியண்டடாக எனக்கு வேணும் ப்ரோ, எனக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ் எனக்கு வந்து இந்த சரௌண்டிங்கில் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பஸ் போய் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள், அப்பா அம்மா கூப்பிட்டு போங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்பர் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.